சார் எதுக்கு இவ்வளவு கோவப்படுறது? பிராயபூர்த்தியாய ஆணும் பெண்ணும் கல்யாணம் செய்யணும் இடம்தான் இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ். அது இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாதா? அது எனக்கும் தெரியும், நீ பேசாம இரு. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணு. ஆன பெண்ணாலும் பெண்ணல்ல சார், ஆணினும் பெண்ணினும் தம்மிலே கல்யாணம் கழிக்க பட்டுவாங்க. அந்த கவுண்டரோட பேச்சும் கேட்டு உங்களை போல நியாயம் கைகாரியம் செய்யணும் சிஏ. இந்த மாதிரி விஷயங்களும் தலையில கூடாது சார். Once on demand, sin, always on demand. For joining, call 9508-0808. Hello, CS speaking. Inspector Thambiya. Vanakkam, sir. Vanakkam, vanakkam. என்ன விஷயம் சார்? இதான தெய்வ நிச்சயம் என்று பயந்தது. கோவையில் இருந்து வந்த ஒரு ஆள் பொள்ளாச்சியில மிஸ்டர் டானி, உங்களை அரெஸ்ட் பண்றேன். எந்திரா சார், கவுண்டர் விட்டு போன கடத்திட்டு வந்ததுக்கு. ஞான ஒரு பெண்ணையும் கடத்திக்கொண்டு வந்துட்டுல சார். அந்த விஷயம் நான் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க சார். எதுக்கு இவ்வளவு கோவப்படுறது? பிராயபூர்த்தியாய ஆணும் பெண்ணும் கல்யாணம் செய்யணும் இடம் தான் இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ். அது இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாதா? அது எனக்கும் தெரியும், நீ பேசாம இரு. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணு. ஆன பெண்ணாலும் பெண்ணல்ல சார், ஆணினும் பெண்ணினும் தம்மிலே கல்யாணம் கழிக்க பட்டுவாங்க. அந்த கவுண்டரோட பேச்சும் கேட்டு உங்களை போல நியாயம் கைகாரியம் செய்யணும் சிஏ. இந்த மாதிரி விஷயங்களும் தலையில கூடாது சார். ஏமா, ஓ இஷ்டப்பட்டுதான் அந்த மேரேஜ் நடந்ததா? ஆமா சார். இஸ் இட்? ஆ, சாருக்கு சென்ஸ் இருக்கடா. விஷயம் சொன்னா புரியும். மனசில இல்லைங்கிலும் போயிட்டு நாய் இல்லங்க காணும். இங்கோட்டு வாடா. கோவையில எந்த ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் பெரேரே மோளும் மார்கெட்டினு இவனை கொண்டு மேரே ஜெயிப்பிக்க அயാൾ கம்பൽ ചെയ്തதா. கண்டமானம் மணீஷுள்ள மனுஷனா. இனி பெரேரே மார்கெட்டின் முகத்தை ஞான் எங்கே லுக் செய்யும்? அதா பெரேரேட முகத்து நோக்கிய பின்ன மார்கெட்டின் முகத்து நோக்கேண்ட காரியம் ஆண்டிட அப்புறம் சுந்தரி அல்லே ஆண்டிட அத்திர மல்கரல்ல. நினைக்க கோனடிக்க பற்றி பிராயம் ஆண்டி. சாரி ஆண்டி, இப்ப கோவையிலேக்கு ஒன்னும் போன நமக்கு எல்லாருக்கும் கூட இவட கூட. എന്റെ തലയിലെഴുത്ത് അത് ഷേവ് ചെയ്താ പോവില്ലല്ലോ. അതിന് നല്ല പാമോലി ക്രീം ഉപയോഗിച്ചാ മതി ആന്റി. തണ്ണി, നീ അധികം ഫണ്ണി ആവണ്ട. ഐ ആം യുവർ അൽഫോൺസ് ആന്റി, അത് നീ മറക്കണ്ട. പിള്ളേഴ്സല്ലേ ആന്റി, ലീവ് ഇറ്റ്. ഐ നോ ഐ നോ. ഇനി ഇവിടെ ഇരുന്ന് സമയം കളയണ്ട. അപ്പച്ചൻ വീട്ടിൽ ഒറ്റയ്ക്കല്ലേ ഉള്ളൂ, നമുക്ക് പോവാം. തൊമ്മി ആകെ പിണങ്ങിയിരിക്കുക. ഇനി ഞാൻ ചെന്നിട്ട് വേണം അവനെ കൺസീവ് ചെയ്യാൻ. അപ്പച്ചന്റെ പിണക്കൊക്കെ രണ്ടു ദിവസത്തേക്കേ ഉള്ളെന്നേ. அப்பனல்லே നന്നായിട്ട് മലയാളം അറിയാലോ, പിന്നെ എന്നാത്തിനാ തമിഴ് പറഞ്ഞ് ഈ പാവത്തിനെ കുഴക്കണേ? ഇവിടെ ജനിച്ചു വളർന്നുകൊണ്ട് അറിയാതെ തമിഴ് വന്നു പോകും. അപ്പനോട് എന്തെങ്കിലും പറയാനുണ്ടെങ്കിൽ എന്നോട് പറഞ്ഞാ മതി. ഓ, നിന്റെ അപ്പനോടൊന്നും പറയാനില്ല. അപ്പനോടൊന്നും പറയാനില്ലെന്നോ? പിന്നെ തലയ്ക്ക് വല്ല കുഴപ്പമുണ്ടോ? ഇങ്ങനെ പോയാ താമസിയാതെ കുഴപ്പമാവുന്ന തോന്നുന്നു. കൊള്ളാം, ഇപ്രാവശ്യം തലയ്ക്ക് അസുഖം. കഴിഞ്ഞ തവണ വന്നപ്പോ വയറിന് കുഴപ്പം. ഇനി വരുമ്പോ എന്താവോ എന്തോ. ഇനി വരുമ്പോ നിന്നെയും കൂടെ അങ്ങ് അല്ലേ വേണ്ട. പിന്നെ പറ. മുതലാളി വണക്കം. വണക്കം മുതലാളി. ഇവിടെ ഒന്നുമില്ല, ഞാനിതിലെ വരുന്ന വഴിക്ക് ഭയങ്കര പല്ലുവേദന, അങ്ങനെ ഒന്ന് കേറിയത. പല്ലുവലിയ? പല്ലുവലിക്ക് ഒരു ഒറ്റമൂലി ഉണ്ട് മോളെ. പല്ലുവലിക്കുള്ള മരുന്ന് പറിച്ചോണ്ട് പോവാറ് വന്നാട്ടെ, നമുക്ക് അങ്ങോട്ടിരിക്കാം. വരുന്നവർക്കെല്ലാം നമ്മ ഗൗരിയെ ഇഷ്ടന്നാ. ആണ ജാതകപ്പുറത്തെ പാക്കുമ്പോ പ്രശ്നം.
ജാതകത്തിലും ആചാരത്തിലും ഒന്നും നമ്പിക്കില്ലാതെ വന്നാ ഭാരിച്ച സ്വത്തും പണവും താ ആവശ്യപ്പെടാങ്ക. ഞാൻ എങ്കിരുന്ന് കൊടുക്കും? കാശിന്റെ കാര്യമാണെങ്കിൽ അയ്യര് വിഷമിക്കണ്ട, എന്നാ കഴിവത് ഞാൻ ചെയ്യാം. ഏ യാത്രക്കാർക്ക് കേവരിയുടെ കാര്യത്തിലായിരുന്നു ദുഃഖം. മരിക്കുന്ന സമയത്തിലെയും കേവരിയെ നനച്ചിട്ടതാ അവര് കണ്ണടച്ചത്. എല്ലാം വിധി എന്നല്ലാതെ എന്ത് പറയാനാ? അയ്യർ ഒന്നുകൊണ്ടും വിഷമിക്കണ്ട, എന്ത് കാര്യത്തിനും തൊമ്മിച്ചിരും മക്കളും കൂടെയുണ്ട്. ഞാൻ വരട്ടെ. സൗഖ്യമാ അയ്യരെ, നമുക്കുള്ള ബിസിനസ്ല ആയിരം വിരോധം ഇരിക്കലാം, ஆனா இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்ன்ற முறையில ஒரே ஒரு கல்யாண பத்திரிகை எனக்கு கொடுத்திருக்கான்ல, குடுக்காம விட்டுட்டியே. ஐயரே, நம்ம பசங்க வந்து சொன்ன பிறகுதான் தெரிஞ்சது இந்த ராஸ்கல் தான் கல்யாண மாப்பிள்ளைன்னு. விஷயம் என்னன்னு வச்சா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சொல்றேன். ஊரெல்லாம் ஏமாத்தி கல்யாணம் செய்யறதுதான் இவனோட தொழில். பாவிக்கு பொண்ணு கொடுக்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன எல்லாரும் இன்னமும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை சும்மா விடக்கூடாது. மரியாதையா இங்கிருந்து எந்திரிச்சு ஓடி போயிடு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். நம்ம அவமானப்படுத்துற இந்த இடத்துல நமக்கு பொண்ணு வேண்டாம், நோக்க வர பொண்ணா கிடைக்காது. வாங்க போலாம். ஐயா ஐயா ஐயா, யாரும் போகாதீங்க. அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு புரியல. வாட ஐயா. ஐயா ஐயரே, உங்க மனசு படுற வேதனை எனக்கு நல்லா தெரியுது. எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சீங்க. வேண்டாம் வேண்டாம், நான் வரம்மா. தன்னோட நாடகம் நல்லாயிருந்தது, പക്ഷേ അത് ഈ പാവം പെങ്കുച്ചിന്റെ താലിച്ചടി വേണ്ടായിരുന്നു. അടേ, ഇന്ത മുരുകരാജ ഗൗണ്ടറെ എതിർത്തവങ്ങളെ നാം കൊഞ്ചം കൊഞ്ചമാ താ സാകടിപ്പ. പെരിയ മുള്ള ചിന്നു മുള്ളാലതാ എടുക്കണോ, അപ്പത്താ വലിക്കാത്. എടോ, മലയാളത്തിൽ ഒരു ചൊല്ലുണ്ട്, ഓ വളയ്ക്കാം പക്ഷെ ഉടിക്കരുത്. ഓ ആരാ ഉണ്ണിയല്ല, ഞാൻ ഉടിച്ചുതാൻ വിടുവേൻ. ഓ ഞാപകം വെച്ചോ. ഓ ഓ ഓ ും മക്കളും കൂടെ ഉള്ളപ്പോ ഒരു നാളുടെ മുമ്പിലും അയ്യര് തോക്കാൻ പാടില്ല, തോക്കാൻ ഞാൻ സമ്മതിക്കില്ല. ചൊവ്വാദോഷമുള്ള ഗൗരിയെ ഇനി ആര് കല്യാണം കഴിക്കും? ചൊവ്വയിലും ചന്ദ്രനിലൊക്കെ മനുഷ്യൻ കയറിച്ചില്ലെന്ന ഈ കാലത്ത് എന്തോന്ന് ചൊവ്വാദോഷ. അയ്യരെ അയ്യരെ, ജാതിയും മാമൂലും ഒക്കെ മാറ്റിവെക്കാൻ സമ്മതമാണെങ്കിൽ ഈ പന്തലി വെച്ച് ഗൗരിയുടെ കല്യാണം ഞാൻ നടത്തും. എന്റെ മകൻ റോയിച്ചൻ ഗവിയുടെ കഴുത്തിൽ താലി കെട്ടും.
എല്ലാം ദൈവനിശ്ചയമാണെന്ന് കരുതിയാ മതി. റോജ എടാ മക്കളെ, അയ്യോടെ കാൽ തൊട്ട് വന്നിക്ക് ചെല്ലുവൻ. എന്നതാണോ നോക്കിയിരിക്കുന്നത്? കെട്ടിമേളം കൊട്ടണോ? പാടിക്കറക്കറ മാട്ട പാടിക്കറക്കണോ, ആടിക്കറക്കറ മാട്ട ആടിക്കറക്കണോ? അയ്യർ വീട്ട് കല്യാണത്തില് അയ്യാവോട ആട്ട എപ്പിടറാ? തുമ്മിയും அவங்க பசங்களோ ஐயருக்கு வேணா காசு கொடுத்து உதவி பண்ணலாம், அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி உதவி பண்ண முடியுமா? முடியாது. மாப்பிள்ளை எப்ப கல்யாண மேடை விட்டு எந்திரிச்சு போனானோ அப்பவே அந்த பொண்ணுக்கு கல்யாண யோகம் போயிடுச்சு. ஐயரு நாக்க புடிட்டு சாகணும், அந்த பொண்ணு நடு ஆள தூக்கு போட்டு தொங்கணும். பவளத்தை கடத்திக்கிட்டு போய் நம்மள கேவலப்படுத்தின தும்மியும் அவங்க பசங்களும் ஆழியார் டேம்ல இருந்து அப்படியே குதிச்சு அழிஞ்சு போயிருந்தோம். எப்படி அவமானப்பா? என்னடா அந்த ஐயர் பொண்ணு தும்பிச்சு மகன் ரோஹித்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.